SRM College of Agricultural Science. உலகத்தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். மதுரையில் அம்மா உணவகங்களை மூடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை எளிய மக்களின் பசியை போக்கிய அம்மா உணவகங்கள் மதுரை மாவட்டத்தில் செயல்பாடு இன்றி இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம் என பல்வேறு உணவுகள் குறைந்த விலைக்கு சுட சுட வழங்கப்பட்டது. சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாநகரங்களில் ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை குறைந்த கட்டணத்தில் போக்கி வந்தன அம்மா உணவகங்கள். மதுரையில் மாநகராட்சிக்குட்பட்ட மேலவாசல், பழங்காநத்தம், ஆரப்பாளையம், சுந்தரராஜபுரம், புதூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பாக செயல்பட்டு வந்த அம்மா உணவகங்கள் தற்போது செயலிழந்து உள்ளன. இது நேற்று வர இருந்துச்சு, இன்னைக்கு சோறு ஆக்க வர இல்லை, கேஸ் இல்லை, அதனால போட்டு மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. 10 நாளாக கேஸ் இல்லை, வரவில் தான் சோறு ஆக்கினாங்க. இன்னைக்கு தான் பூட்டிட்டாங்க. நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வேறு பக்கம் போவோம் நாங்கள். வேறு கடையில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், காசு கொடுத்து சாப்பிடுவோம். இங்கே 10 ரூபா சோறு ஓட்டாது, வெளியில் கூட 50 ரூபா கொடுக்கணும். இது வந்து அம்மா உணவு திறந்தால் தான் எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த மாதிரி. அது ரெண்டாவது மாற்றுத்திறனாளி, எத்தனையோ மாற்றுத்திறனாளி, நான் மாட்டுத்தினாலி எத்தனையோ மாட்டுத்தினாலும் இதில் தவுந்து வராங்க. நான் கண்ணால் பார்க்குறேன், வந்து இந்த சாப்பிட்டு போகிறாங்க மாட்டுத்திறனாளி தான். இன்றைய கூடயும் சொல்லி என்கிட்ட புலம்பிட்டு போகிறாப்புல, என்னென்னே நான் இங்கே தான் சாப்பிடுவேன், தவுந்து தவுந்து வந்துக்கிட்டு இதே பூட்டிட்டா நான் எங்கிட்டு போகிறது. மாநகராட்சி நிர்வாகம் நிதி ஒதுக்கவில்லை என்பதால் அம்மா உணவகத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அம்மா உணவகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ். இனி இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், திமுக ஆட்சியில் அம்மா உணவகத்திற்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற புகார் இருக்கு. தொடர்ந்து அம்மா உணவகங்கள் நிறைய இடங்கள் இன்னும் செயல்பட்டு வந்தாலும் அதற்கு உரிய முக்கியத்துவம் இல்லை என்பது புகாராக இருக்கிறது. இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அம்மா உணவகங்கள் இருந்தன, இப்ப எவ்வளவு செயல்பாட்டில் இருக்கிறது? மதுரையை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்காக உணவு திட்டமானது, அம்மா உணவு திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த அம்மா உணவு திட்டத்தின் மூலமாக 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம் உள்ளிட்ட சாதங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் வந்த பிறகு இந்த அம்மா உணவகத்திற்காக நிதியானது ஒதுக்கப்படவில்லை எனவும் அதிமுகவினர் தரப்பினர் தெரிவித்து வந்த நிலையில் இது முற்றிலும் தவறானது என தமிழக அரசு தொடர்ந்து இதனை நடத்தி வருவதாகவும் தெளிவான கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆனாலும் இதுக்கான அம்மா உணவகம் நடத்துவதற்கான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பற்றக்குறையினாலே இந்த தொடர்ந்து அம்மா உணவகமானது மதுரையில் பல்வேறு இடங்களில் மூடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. தற்போது நம்ம இருக்கிற இடம் வந்து தற்போது மதுரை மதிச்சியம் பகுதியில் இருக்க அம்மா உணவகத்தில் தான். தற்போது நம்மளுடைய அந்த உணவகத்தில் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்போம், இந்த உணவகத்தில் எவ்வளோ நாளாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க, என்ன மாதிரியான உணவுகள்லாம் உங்களுக்கு தருவாங்க, அதை பற்றி. இந்த உணவு 5 வருஷமாக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 1 ரூபா உணவகம் கொடுக்குறாங்க, 5 ரூபா சாப்பாடு கொடுக்குறாங்க, 3 ரூபா தயிர் சாதம் கொடுக்குறாங்க. இது நல்ல வகையில் இது பண்ணிக்கிறாங்க. இது எத்தனை நாளாக இந்த இடம் பூட்டியிருக்கு, என்ன காரணம் சொல்கிறாங்க, இதுக்கு இந்த மூணு எப்படி உங்களை பாதிப்பு ஏற்படுத்துது? அதாவது நாங்கள் வந்து இங்கே பாமர மக்கள் வாழக்கூடிய இடம், அதாவது குடிசைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடம், அவங்களுக்கு தானே அந்த அம்மா உணவு தொடங்கப்பட்டது. 1 ரூபா இட்லியும், 5 ரூபா சாப்பாடும், 3 ரூபா தயிர் சாதம் வழங்குறதுனால மக்கள் வந்து அதை விரும்பி எல்லாம் சாப்பிட்றதுனால வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லபடியாக போய்கின்றது. இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அது இந்த வந்து ஏழை மக்கள் வாழக்கூடிய ஏரிய இடத்துல அம்மா உணவு பூட்டினது மிக தவறான செயல் தான். அதுக்காண்டி இந்த மக்கள் ஏழை தர மக்களுக்காண்டி இந்த அம்மா உணவத்தை தொடக்க வைத்து நாம முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மதுரையில் பல அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு வந்த நிலையிலும் இதனை திறக்க வேண்டும் என அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள்களின் கோரிக்கையாகவே உள்ளது. மதுரை லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ். ஏழை எளிய மக்களின் பசியாற்றி வந்த அம்மா உணவகம் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. நாமும் செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.
SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.